சுவாமி சரணம் ஓம் சுவாமியே சரணமையப்பா அனைவருக்கும் வணக்கம் இது உங்க சபரிமலை சேனல் இப்ப நம்ம அதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சபரிமலையில உள்ள ஸ்ரீதர்ம சாஸ்தாவின் ஐயப்ப விக்கிரக சிலையை பற்றி ஒரு சில உண்மை சம்பவங்கள் மற்றும் உண்மை தகவல்கள் மறைக்கப்பட்ட உண்மை தகவல்கள் என்ன அப்படின்றத பத்தி இந்திய விட நம்ம முழுசா பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே இருப்போம் சுவாமி சரணம் சுவாமியே சரணமையப்பா அதாவது ஆயிரத்தி எட்நூறாம் ஆண்டு வரையிலும் என்னன்னா ஐயப்ப விக்கிரகம் அப்படின்றது தற்போதுள்ள பஞ்சலோக சிலை கிடையாது நான் சொல்கிறது ஆயிரத்தி எட்நூறாம் ஆண்டில் தாரு சிலை என அழைக்கப்படும் மரத்தால் ஆன ஐயப்ப சுவாமியின் தான் இருந்தது அதாவது ஆயிரத்தி எட்நூறு காலகட்டத்தில் பஞ்சலோக விக்கிரகமும் கிடையாது கட் கல் சிற்பங்களும் கிடையாது தாரு சிலை என அழைக்கப்படும் இந்த மரத்தாலான ஐயப்பனோட விக்கிரக சிலை தான் இருந்தது அப்ப எல்லாமே வந்து நெய் அபிஷேகத்திற்கு அனுமதி கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அப்போல்லாம் வந்து நேரடியாக இப்போ நம்ம கியூலன் நின்று போய் ஐயப்பனுக்கு நெய் கொடுக்குறோம்ல அது மாதிரிலாம் அபிஷேகம் ஆயிரத்தி எட்நூறுகள் காலகட்டத்தில் கிடையாது அப்போ இருந்த அபிஷேகம் எப்படி அப்படின்னா அதாவது கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஹ் இருந்து ரெண்டாயிரத்தி இருபது அந்த கொரோனா பேண்டடிக் டைமில் வந்து எப்படி நெய் அபிஷேகம் வச்சுருந்தாங்க இந்த ஒரு தோணி இருக்கும் அந்த தோனியில் நம்ம ஊற்றணும்னா அவங்களுக்கு தேவையான நெய் எடுத்து அபிஷேகம் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் ஆயிரத்தி எட்நூறாம் காலகட்டத்தில் தற்போது இருந்த தாறு சிலை மேலே வந்து நெய் அதிகமாக படக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த நெய் தோனியில் வந்து பக்தர்கள் கொண்டு செல்லக்கூடிய அந்த நெய்யை வந்து அந்த தோனியில் ஊற்றிடுவாங்க அவங்களுக்கு தேவையானதை எடுத்து ஊற்றிக்கிட்டு மீதி இருக்கிறத நெய் விளக்குக்கு வந்து உபயோகம் பண்ணிட்டு இருந்தாங்க அடுத்து அங்கே அந்த அபிஷேகம் பண்ண நெய்யில் கொஞ்சம் கொஞ்சோண்டு வந்து அந்த சந்தனம் கையில் இப்போ கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான் அந்த காலத்தில் நெய் தந்தாங்க சரி அதுக்கப்புறமா பின்னர் சிலையை வந்து மாற்றினாங்க அது அந்த காலம் வந்து குறிப்பிடலை அந்த சிலை மாற்றிய பிறகு அதாவது அதுக்கப்புறமா பஞ்சலோக விக்கிரகம் வந்து மீண்டும் பிரதிஷ்டை பண்ணாங்க அந்த பிரதிஷ்டை பண்ண நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் சபரிமலை கோவிலில் வந்து ஒரு பயங்கர தீ விபத்து ஏற்படுது அந்த தீ விபத்துக்கு பிறகு அதாவது தேவ பிரசன்னம் பார்க்கப்பட்டு அதாவது மறைந்த முன்னாள் சபாநாயகர் பழனிவேல் தியாகராஜனின் தந்தை பி ராஜன் அவரு தான் வந்து ஐயப்ப சிலையை அமைச்சித்தரர் எல்லாருமே வந்து தயங்குறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த நேரத்தில் தற்போது உள்ள அதாவது பழனிவேல் தியாகராஜன் ஐயா இருக்கார்ல அவரோட தந்தையான பி டி ராஜன் அவர்கள் தான் வந்து ஐயப்ப சிலையை வடிவமைத்து தருகிறார் அந்த வடிவமைத்து தந்த ஐயப்ப சிலை தான் தற்போது நம்ம போய் பார்க்கக்கூடிய ஸ்ரீதர்மசாஸ்தாவின் ஐயப்ப சிலை ஆகும் சரி அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு வந்து இது மாதிரி தீ விபத்து ஏற்படுது அப்போ இருந்த பஞ்சலோக விக்ரக சிலை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்கு முன்னாடியும் வந்து பஞ்சலோக விக்கிரக சிலை தான் இருந்தது அந்த பஞ்சலோக விக்ரக சிலை என்ன ஆனது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது அப்போ இருந்த அந்த பஞ்சலோக சிலை வந்து கருகி இது மாதிரி எரிஞ்சு போச்சு அதுக்கப்புறமா அது என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த பதினெட்டாம் படிக்கு பக்கத்தில் இடது புறத்தில் நல்லா பார்த்துக்கோங்க பதினெட்டாம் படி ஏறியதுடன் இடது புறத்தில் வந்து ஒரு மணி இருக்கும் பெரிய மணி ஒன்று இருக்கும் அந்த மணி தான் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஐயப்ப சிலையோட இந்த பார்ட்ஸ் இருக்குல்ல அந்த எரிஞ்சு போன அந்த மெல்ட் ஆன பாட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா அதை உருக்கி அந்த மணியாக மணி செய்யறப்ப அதை கூட அட்டாச் பண்ணி செஞ்சிட்டாங்க அப்படின்னு தற்போது வரை அங்கே தேவசம் போர்டுலேயே வந்து சொல்லுவாங்க அந்த எரிஞ்ச தினத்தன்று ஒரு வாட்டி நம்ம கூட நம்ம வந்து அங்கே சபரிமலைக்கு போயிருந்த நேரத்தில் அப்பயே வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க இன்று வந்து சபரிமலையில் தீப்பிடித்து எரிந்த தினம் அப்படின்னு சொல்லிட்டு தற்போது அதாவது அப்போ இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஐயப்ப விக்கிரக சிலையை வந்து உருக்கி புறத்தில் உள்ள பெரிய மணியாக வந்து இருக்கக்கூடிய அந்த மணியில் வந்து அந்த விக்கிரகத்தை சேர்த்து ஆட் பண்ணி மணியாக சேர்த்து வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் இதுக்கு மேலே நம்ம வந்து இந்த விஷயம் நமக்கு தெரியுது இதுக்கு மேலே சபரிமலைக்கு தற்போது வரை செல்லக்கூடிய பக்தர்கள் பிரச்சனை இல்லை இதற்கு மேலே செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் பதினெட்டு படி ஏறணுடன ஃபர்ஸ்ட் மேலே இருக்கக்கூடிய கொடிமரம் பகவானோட அந்த வாகனம் குதிரை வாகனத்தை பார்த்துட்டு இடது புறத்துல நல்லா கேட்டுக்கோங்க இடது புறத்துல இருக்கக்கூடிய அந்த பெரிய மணியை பார்த்துட்டு அதுக்கப்புறமா போய் நம்ம பகவானை பார்க்கறது சிறப்பாக இருக்கும் இது தாங்க சபரிமலையில் உள்ள தற்போது இருக்கக்கூடிய ஐயப்ப விக்கிரகத்தின் வரலாறு மற்றும் மறைக்கப்பட்ட உண்மை அதாவது ஐயப்ப புராணத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பரசுராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஐயப்ப விக்கிரகம் அப்படின்வாங்க அது உண்மைதாங்க ஏன்னா பரசுராமர் அப்படின்றவர் வந்து சிரஞ்சீவியாக தற்போது வரை உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அவர் வந்து ஒரு சிரஞ்சீவி தற்போது வரையிலும் இருக்கிறார் அவர் வந்து யார் ரூபத்தில் போவார் அப்படின்றது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் அதனால எப்ப சிலை பிரதிஷ்டை பண்ணாலும் இந்த அந்த நேரத்துல இருக்கக்கூடிய மேல்சாந்தி வடிவிலாவது இந்த இவர் அதாவது பரசுராமர் வந்து எதாவது ஒரு வடிவில் போய் பகவான் ஸ்ரீ ஐயப்பனுக்கு வந்து சிலை பிரதிஷ்டை பண்ணுறது பரசுராமராக தான் இருப்பார் என தற்போது வரை நம்பப்பட்டு வருகிறது மற்றும் உண்மையாகவும் கருதப்பட்டு வருகிறது அதனால் நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தப்ப எல்லாம் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா அது எப்படிங்க பரசுராமர் வந்து ஐயப்ப விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணார் அப்படின்னு பரசுராமர் என்பவர் ஒரு சிரஞ்சீவி அதனால் பரசுராமர் ஏதாவது ஒரு வடிவில் வந்து நிச்சயமாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு மேல் சாந்தி வடிவிலையோ இல்லைன்னா அங்கே கூட அந்த எல்பிங் இருக்காங்களா நான் அவங்க வடிவிலையோ யாராவது ஒரு வடிவில் வந்து நிச்சயமாகவே இந்த சிலை பிரதிஷ்டை பண்ணுறாங்களா அந்த நேரத்தில் வந்து அவரும் கூட இருந்து பிரதி பிரதிஷ்டை செய்வார் அடுத்து இந்த சிலை பிரதிஷ்டை தினம் அப்படின்னு சபரிமலையில் கொண்டாடப்படுகிறது வருடா வருடம் சிலை பிரதிஷ்டை தினம் அப்படின்னு அந்த ஒரு நாள் நடை திறந்து சபரிமலையில் அன்று ஒரு நாள் நடை திறக்கப்படும் நடைத்திறந்து நெய்யபிஷேகம் அனைத்து அபிஷேகமுமே செய்து சாத்தப்படும் சரி இப்போ இருக்கக்கூடிய ஐயப்ப சிலைக்கு என்னென்னலாம் பண்றாங்க அதாவது சந்தனம் குங்குமம் இதெல்லாமே வந்து ஐயப்ப விக்கிரகத்துக்கு வைக்கிறாங்களா ஐயப்பன் உடல் உஷ்ணமாகாம இருக்க என்ன செய்யறாங்க ஐயப்பனுக்கு செய்யக்கூடிய அபிஷேகங்கள் என்ன என்ன அப்படின்றத பத்தி நெக்ஸ்ட் விட நம்ம முழுசா பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மேலும் பல தகவல்கள் தெரிந்த நிச்சயமாக உங்களா கூட ஷேர் பண்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் சுவாமி சரணம் அனைவருக்கும் நன்மைகள் நடக்கட்டும் சுவாமி சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா நன்றி வணக்கம் நன்றி